அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஐசோறு. நாம் இன்னைக்கு கடலை மாவு யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுக்கலாம், கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடானதும் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் எந்த ஆயில் வேணாலும் ஊற்றிக்கலாம், அது நம்ம ஆப்ஷன் தான். ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் சிறிதளவு சீரகம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் தேவையான அளவு கருவேப்பிலை. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு தக்காளியே போதுமானதாக இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி ஒரு 5 நிமிஷமாக போல் வதக்கிட்டுருக்கோம். இந்த டைமில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் தூள் ஆட் பண்ணதும் 3-3.5 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கிட்டோம். இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடி கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ சாம்பார் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்க போகிறோம். கடலை மாவு யூஸ் பண்ணாதவங்க 2 ஸ்பூன் கடலை அதை மிக்சியில் போட்டு அரைச்சி அதை மாவாக்கி அதை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கடலை மாவு தான் யூஸ் பண்ணுறேன். இது போல் நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது சாம்பார் 5 நிமிஷம் போல் கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் வெங்காய தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. நாம் இப்போது கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு எடுத்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ண உடனே நமக்கு நல்லா திக்காகி வரும் சாம்பார். நான் ஊற்றி காட்டுறேன், அப்படியே பாருங்கள். நம்ம இதை ஊற்றின உடனேயே லைட்டாக கலக்கி பார்த்தாலே நல்லா திக்காக வரும். கடலை மாவு ஊற்றி ஒரு 2 நிமிஷம் போல் இருந்தால் சாம்பார் நல்லா திக்காய் வந்துடும். அதனால் நம்ம லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தான் எவ்வளோ தண்ணி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு கொதிக்கி விட்டு இறக்கணும். கடலை மாவு சாம்பார் ரெடி. இப்போ நம்ம 5 நிமிஷம் கழித்து நான் திறந்து காட்டுறேன், பாருங்கள். இந்த மாதிரி பபுள்ஸ்லாம் வரும். இந்த மாதிரி பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாலே சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, நம்ம இறக்கலாம் தான் அர்த்தம். ஆனால் இப்போ நம்ம இறக்கிடலாம், கரெக்டாக இருக்கும். இந்த கடலை மாவு யூஸ் பண்ணி செய்கிற சாம்பார், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி அப்படின்னு சொல்லிட்டு எந்த டிஷ்ஷுக்கு வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இது ஃபேவரட் சாம்பாராக மாறிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.